அடி ஜெய்த்தூன்னு இன்னைக்கு வசமா ஆம்பட்டியா பலாத்தண்ணி அள்ளி ஊத்திட்டு போறியடி நீ வாசல்ல அது என்ன உங்களுக்கு மட்டும் தான் இங்கே இதோ எங்க கூட இங்கே தான் இது தெரு நான் உங்களுக்கு மட்டும் தான் சொந்தமா இப்படி குப்பையை தட்டிட்டும் பலாத்தண்ணியை ஊத்திட்டு போறியடி இந்த நாத்தான் ஆறுது நீ ஊரையெல்லாம் சொல்வா ஊத்துறா ஊத்துறான் நீயே வந்து ஊத்திட்டு போறியடி ஆமா எங்கூட்டு பலாத்தணி மட்டும் தான் நாருது உங்ககிட்ட பலாத்தணி மணக்குமோ ஆமா மீன்காரோ வந்தா ஒருத்தையும் வந்து நம்மளை கூப்பிட மாட்டாள்வோ ஆனா பலாத்தண்ணியை மட்டும் ஊற்றிட்டு போவாழ்வோம் மீன்காரோ ரோட்டுக்கு தானே வந்து விற்கிறோம் நீ மகாராணி மாதிரி உள்ளே உட்காந்துக்கிட்டு ஒன்று நாலு பேர் வந்து கூப்பிட்டு வேற போணுமோ இந்தா பெரிய பங்களா வீடு கட்டி வச்சிட்டா நீ பெரிய ராஜாத்தையும் நினச்சிட்டு இல்லையா மனசில் அடி கொல்லிக்கண்ணி மாட்டேன் என் மாப்பிள்ளை ராத்திரி பாலமாக கடந்து கஷ்டப்பட்டு வேர்வை செஞ்சு மாடு மாதிரி உழைச்சி கட்டின வீடிடி ஒன்று முடிச்சா மாடு மாதிரி தாண்டி உழைக்கணும் அன்னைக்கு இப்படி தான் அந்த நெட்டச்சி மட்டும் இங்கே வந்து குப்பையை தட்டிட்டு போனேன் லாத்தா அன்னைக்கு தெரியாமல் தட்டிட்டேன்

அடி ஜெய்த்தோனு நீ தானே சொன்னா அபி பாத்மா லதா மாவனுக்கு பேய் பிடிச்சிட்டுன்னு இந்த மட்டும் தான் சொன்னான் அல்லா கா கரவா போவா எம்பிளே நீ எப்படி சொல்வா ஆமாம் அன்னைக்கு நீங்கள் தான் பேசிட்டு இருந்தியோ ஆமாம் உன்ன மாதிரி பேசிட்டு இருந்ததெல்லாம் உத்து கேட்டுட்டு ஊடு ஊடா போய் கதை சொல்லி ஏச்சி திங்க மாட்டோம் நாங்கோ யாரும் ஏச்சி திங்கலை நீ பணக்கார திமூரில் பேசாத அல்லா பார்த்துட்டீங்கண்ணா அபிபத்மலதா இங்கே பலா தண்ணி ஊற்றுறது தானே பிரச்சனை இப்போ பேச்சு எங்கெங்கயோ திசை மாறி போகுது பாருங்க நாளைக்கு ஒருத்தர் மூஞ்சில ஒருத்தர் முழிக்கணும் எல்லாம் ஒன்னா வாசக்கரையில தான் இயக்கிறோம் அது இந்த முசிவத்துக்கு தெரியணும் நாத்த முடிச்சு தண்ணியை கொண்டு வந்து எங்கூட்ட வாசலை ஊத்திட்டு போறேன் நீங்க தான் பெரிய மனசு கொஞ்சம் இருங்க நான் சொல்றேன் இப்போ கடந்து சண்டை பிடிச்சிருந்தா ஆம்பளையாக்க எல்லாரும் பார்த்துட்டு போறோம் அசிங்கமா இதுலாத்தா போங்கலாத்தா நீங்கள் வீட்டுக்கு முதல்ல ஆமா அவளுக்கு நல்ல புத்தி சொல்லி முதல்ல அனுப்புங்க ஏய் வேலை கிடக்குது வீட்டை வந்து சண்டை பிடிச்சிக்குவா என்ன நேரம் அடி ஜெய்த்தூனு இப்படி ரோட்டில் கொண்டு வந்து பலாதண்ணியையும் குப்பையும் தட்டியே ஆகுமா இது நீ தானே அன்றைக்கு சொன்னா இப்படி கொண்டு வந்து தட்டிட்டாளு குப்பையேண்டு அவள் புதுசாக வந்தவ தெரியாம கொட்டிக்கிறா நீ தெரிஞ்சிட்டே வந்து கொட்டலாமா எவ்வளோ பெரிய பாவம் ஆள்கள் நடந்து போகிற பாதை இப்படி நாத்தக்காடை ஆக்குறது நல்லதாடி நான் எப்போ இங்கே கொண்டு வந்து கொட்ட மாட்டலாத்தா இன்னைக்கு ஏதோ கொண்டு வந்து கொட்டிட்டேன் நீ சொல்ற சாதான் செயலாத் மாலா தான் சொன்னதே அபிபாத் அபிபாத்மாலாத்தா பெரிய சண்டைக்காரி தாம்மா பெரிய டிங்கி ஜெய்துன்னு நீ பெரிய நல்லவள மாதிரி பேசாத உன் பிரச்சனையில மெதுவாக என்ன இழுத்து விட்டியோ உன் பிரச்சனையில உன்னோட வச்சுக்கணும் அடுத்தவொள்ள இப்படி காட்டி கொடுக்குறா என்ன ஒரு கெட்ட புத்தி இது மாடி உன் சங்காத்தனா உதவாதம்மா நீங்கள் தான் தான் அன்னைக்கு சொன்னியா என் மவையும் உன் அவன் கூட தான் ரெட்டை பணையவே லாட போகிறான்னு அதுதான் தான் சொன்னேன் நீ இந்த நடி இல்லாத போலாதையும் சொன்னா உன் அவனுக்கு பேய் பிடிச்சிக்கிட்டு எச்சு பேய் அடிச்சுட்டுங்களாம் அவள் கொதிக்கிறா கடந்து அன்றைக்கு அந்த அபிபத்ம தான் அப்படி சொல்லிட்டிருந்தா இன்றைக்கு வந்து நடிக்கிறா அவர் மாவியா

அன்றைக்கு அபிபாத் மலை தான் இப்படி தான் நான் குப்பையை கொட்டினதுக்கு வந்து ஆடிட்டு போனோம் ஆமாம்மா நீ புதுசு உனக்கு தெரியாது இப்படி வந்து குப்பையை கொட்டக்கூடாதுமா அப்புறம் நாத்தமா நாரும் இல்லைம்மா அவங்க இருக்கிற ஆட்களுக்கும் கஷ்டம் தானே அதுக்காக வேற வேற திசையில் சண்டை பிடிக்கிறதும் அழகா இல்லை எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறோம் ஆமலத்தா ஒரே வாசகர்ல இருந்துட்டு இந்த மாதிரி சண்டை பிடிச்சி நாரிட்டு கிடக்கிறாள் நாளைக்கு வெட்டையில் எப்படி உள்ள மூஞ்சில் முழிப்போம் அடியா அது ஒன்றும் இல்லை இப்படி தான் அடிச்சுட்டு நாறுவாழ்வோம் நாளைக்கு எல்லாம் மறந்துட்டு அடி லாத்தா அடி தங்கச்சின்னு கொஞ்சம் டிப்பாடுவோம் இதெல்லாம் பார்த்து நீ குழம்பிக்கிறாதே நாளைக்கு வெட்டைக்கு வந்து சேரு கதை பேசும் ஆஹா அப்படியா லாத்தா நானும் இது இல்லாம சண்டை பிடிக்குதே உள்ள நாளைக்கு அடிச்சுக்கிடுவாள்லோ அப்படின்ற அளவுக்கு பயந்துட்டேன் முடிய பிடிச்சி சாஞ்சிருவாளோன்ற அளவுக்கு இது எனக்கு தெரியாமல் போயிட்டே லாத்தா சாரி நாளைக்கு பார்ப்போம் இன்ஷால்லா சரிம்மா இந்த மாதிரி பிடிச்சமான என்னென்ன டாப்பிக்கள் உங்களுக்கு வேணுமோ அதை நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க அது சம்மந்தமான வீடியோக்களை உங்களை சிரிக்க வைக்க முயற்சியில் நாங்கள் ஈடுபடுவோம் இன்ஷல்ல அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு கீழே லைக் பட்டன் நீக்கும் லைக்கு கொடுங்க பிடிச்சிருந்துச்சுன்னா அதுக்கு கீழே ஸ்டைலிஷ் கேபிஎம்க்கு நேராக சப்ஸ்கிரைப் பட்டன் நீக்கும் அதை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எங்கள் வீடியோ உங்களை தேடி வரும்